அரசு ஊழியர்களுக்கு பேரணி. 12 மணி நேரமாகிறது வேலை நேரம். எரிபொருள் விலை அதிகரிப்பின் சூழ்ச்சி அம்பலம். இலங்கையில் 19 கொலை சம்பவங்கள். அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்த சந்தேக நபர். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள். காதல் விவகாரத்தால் தமிழ் இளைஞர் ஒருவர் படுகொலை. தீவிரமடையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர். இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல். ஒரு ஊழியர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உணவு இடைவேளை உட்பட மேலதிக நேர கொடுப்பனவுகள் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8 மணி நேர வேலை நாள் ஒதுக்கப்படும் என்பதுடன் 8 மணி நேர வேலை காலத்திற்கு பிறகு பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவுகளை இலக்கு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. வாரத்தில் 45 மணி நேரம் பணிபுரியும் ஒரு ஊழியருக்கு 1.5 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் மூலம் தொழிற்சங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் புதிய வேலைவாய்ப்பு சட்டம் ஒரு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது 55 ஆக இருக்க வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் அரசாங்கம் பாரிய லாபத்தை ஈட்டுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கான எரிபொருள் விலையை குறைக்கும் திறன் அரசாங்கத்திற்கு இருந்த போதிலும் IOC மற்றும் சினோபெக் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு எரிபொருள் விலையை குறைக்காது என இணைய ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விற்பனையால் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் என பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ள கருத்துக்கள் மக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தங்கல்லே சுதா என அழைக்கப்படும் நிலந்தகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொலைக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் உணவடுன பிரதேசத்தில் மறைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலந்தகுமார் எனப்படும் தங்கல்லே சுதாவை 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தான் துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதல் மூலம் 19 கொலைகளை செய்ததாக விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதேவேளை மாகந்துரை மதுசுப்பட பிரபல குற்றவாளிகளின் கூலிப்படியாக செயற்பட்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் கூறிய கொலைகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார கட்டண உயர்வால் பேக்கரி உற்பத்தி தொழில் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு தொடர்பான தீர்மானம் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்யாவிட்டால் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையினை அதிகரிக்க நேரிடும் என வலியுறுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மின்சார கட்டணம் 400% உயர்த்தப்பட்டுள்ளது. அதனுடன் 36% வருமான வரியும் 15% வட் வரியும் செலுத்த வேண்டும். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை மேலும் அதிகரித்தால் நுகர்வோர் கொள்வனவு குறைவடையும். இதனால் தமது தொழில்துறை மேலும் சிக்கலை எதிர்நோக்கும். பேக்கரி உற்பத்திகளின் விலையினை தற்போதைய மட்டத்தில் தொடர்ந்தும் பேணுவதனால் அரசாங்கத்தின் மின்சார கட்டண உயர்வு மற்றும் வரி கொள்கை தீர்மானங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்பில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையிலான கடற்பரப்பில் 3 படகுகளுடன் குறித்த 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தமிழ் இளைஞர் ஒருவர் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலனாவை பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 27 வயதுடைய சந்திரகுமார் விஜயகாந்த் என்ற நபரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த மூவர் அடங்கிய குழுவினர் வீட்டிலிருந்த அந்த இளைஞரை வெளியே அழைத்து கத்தியால் சரமரியாக குத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுத்தில் பாரிய வெட்டுக்குள்ள காயங்களுக்குள்ளான அந்த இளைஞரை அவரின் குடும்பத்தினர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். காதல் விவகாரமே இந்த கொலைக்கு காரணம் என்று போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஐரோப்பாவிலிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையும் ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் விலையும் அதிகரித்து வருவதாக சர்வதேச சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இஸ்ரேல் பலஸ்தீன போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஐரோப்பாவையும் கிழக்கையும் இணைக்கும் சுயஸ் கால்வாய் ஊடாக பயணிக்கும் கப்பல்களை இறக்குமதி செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் சர்வதேச காப்புறுதி நிறுவனங்கள் விசேட இடர் கட்டணத்தை விதித்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சில காப்புறுதி நிறுவனங்கள் இடர் காப்புறுதி விகிதங்களை வெகுவாக அதிகரித்துள்ளதாக இலங்கையில் உள்ள முக்கிய சர்வதேச வர்த்தக நிறுவனம் ஒன்றின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுயஸ் கால்வாய் அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தியோக அறிவிப்பில் சுயஸ் கால்வாய் ஊடாக செல்லும் கப்பல்களின் கட்டணம் 5% 15% அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள், எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கு 15% கட்டணமும் ஏனைய சரக்கு கப்பல்களுக்கு 5% கட்டணமும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 15% எரிபொருட்களுக்கு கட்டணம் உயர்த்தப்படுமாக இருந்தால் இனிவரக்கூடிய நாட்களில் இலங்கையில் எரிபொருட்களின் விலையில் பாரிய மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு பேரணி, 12 மணி நேரமாகிறது வேலை நேரம். எரிபொருள் விலை அதிகரிப்பின் சூழ்ச்சி அம்பலம். இலங்கையில் 19 கொலை சம்பவங்கள், அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்த சந்தேகம். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள். காதல் விவகாரத்தால் தமிழ் இளைஞர் ஒருவர் படுகொலை. தீவிரமடையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல்.